வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக 18வது நாளுக்கான பிரம்மச்சரிய சேலஞ்சில் இருக்கோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்தில் உறுதியாக வந்துட்ருக்கீங்க. அப்புறம் சகோதரர்கள் வந்து உங்களுடைய உயிர் ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அனுதினமும் நினைவில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் பயிற்சியின் டெப்த் அதிகம்தான் ஆகணுமே ஒழிய குறையக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு நாள் நீங்கள் பிரம்மச்சரி நாட்களை அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. அப்போது உங்களுக்குள்ளாக இருக்கும் சிவத்தோடு தொடக்கற்ற மனிதனாக அனாரம்பியாக எண்ணங்கள் எழும்போதே அதை புறக்கணித்து விட்டு சிவத்தில் நிலைக்கும் அளவுக்கு சலனமற்ற ஒரு நிலைக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுவதற்காக பல 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 பயிற்சிகள் இருக்குது. எது வேண்டுமானாலும் செஞ்சுட்டே வாங்க, சரிங்களா? ஆனால் பிரம்மச்சரியம் என்பது ஆழமாக பிடித்து கொள்ளுங்கள். அப்புறம் சகோதரர்களின் நேற்றைய தினம் கேள்வி பதில் ஆழமாக பார்க்க முடியல, அதனால் இந்த வாரம் வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடலாங்க. ஆனால் மை ஏஜ் இஸ் 19, மை நேம் குறிப்பிட வேண்டாம். நான் 16-18 நாள் அரைகுறையாக நோஃபேப்பில் இருந்திருக்கேன். தென் அப்புறம் ஒரு மூணு மாதம் தான் என்னுடைய லைஃப்பில் சொர்க்கம் போல் இருந்துச்சு. அந்த இனிமையான இனம் புரியாத மகிழ்ச்சி திரும்ப வந்தா அந்த 3 மந்த்ஸ் என்னோட தனிமைனால இழந்துட்டேன். வாழ்க வளமுடன். சூப்பர் சகோதரர் வந்து கிட்டத்தட்ட 18 நாள் கூட கடக்க முடியாமல் இருக்கிறார். ஆனால் 3 மாதம் பிரம்மச்சரியம் கடந்து நல்ல ஒரு அனுபவம் கிடைச்சதாக சொல்லியிருக்காரு. அதை இழந்ததுக்கு இழந்ததுக்கு அப்புறமோ தான் செலிபசியின் அருமை புரிஞ்சிச்சு. அப்புறம் செலிபசி ஃபாலோ பண்ணேன், ரேராக ஃபெயில் ஆகியிருக்கேன். இப்போது செலிபஸியில் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு ட்ரீமில் நான் உடலுறவு வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது என்னோட இனப்பெருக்க என் கூட பண்ணுவதற்காக 10 பேர் லைனில் இருக்கிற மாதிரி 1வது ஆள்லேருந்து 2வது ஆள் முடிஞ்சு 3வது ஆள் போயிட்டுருக்கேன். எப்படியுமே இப்பயுமே இப்படி ட்ரீம் வந்தால் கொஞ்சம் நேரத்தில் இஜாகுலேஷன் ஆயிரும். ஆனால் இன்னைக்கு வந்த ட்ரீமில் நான் நிறைய நேரம் அப்படி இன்டென்ஷனலாக பண்ணேன். எனக்கு இஜாகுலேஷன் ஆகலை. நான் மைண்டினால் இஜாகுலேஷனை கண்ட்ரோல் பண்ணேன்னு தான் நினைக்கிறேன். அந்த ட்ரீமில் நான் செலிபஸி ஃபாலோ பண்ணுறத கான்சியஸ்லி இல்லை எனக்கு. அதனால் அப்படி பண்ணிட்டேன்னா என்னோடய க்வெஸ்சன் என்னென்னா, எனக்கு இஜாகுலேஷன் ஆகலை, இது ஆச்சரியமாக இருக்குது. அண்டு குற்ற உணர்ச்சியும் இல்லை. நான் சுவாமி சிவானந்தர் பிரம்மச்சரியம் புக் ஃபாலோ பண்ணுறேன்னா யோகா மெடிடேஷன் நான் டெய்லி பண்ணிகிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க என்ன ஆகும் தெரியுங்களா? உங்கள் உடலின் மீதான உங்களின் கட்டுப்பாடு அதிகரிக்கும், சரிங்களா? அப்போது கனவுகளையும் நீங்கள் கண்ட்ரோல் செய்வீர்கள். பலர் சொல்லுவாங்க, கனவெல்லாம் யாருனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும், கனவெல்லாம் அது என்ன வேணாலும் வரும் போக அப்படின்னா வரும். கனவு என்ன வேண்டுமானாலும் வரும். ஆனால் நீங்கள் சுய உணர்வோடு பிரம்மச்சரிய நாட்களிலும் தவங்களிலும் இருந்துட்டு இருக்கிறதுனால தவறான விஷயம் கனவுகளில் வந்துச்சுன்னா அதிலிருந்து தூக்கத்தையே விட்டு எழுந்து தவத்தில் உட்காரக்க ஆரம்பிச்சிருவீங்க. அச்சா, ஏன்னா மனசில் இது மனசில் ஏதாவது வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போது இந்த பூமி கடல் இருக்குது. கடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீன் வாழ்ந்துட்டுருக்குன்னு வைங்களேன். அந்த மீனுக்கு அந்த கடல் தண்ணீர் மீனுக்குள்ளேயும் போய் தானே வந்துட்டுருக்கோம். ஏன்னா கடல் தண்ணிக்குள்ளேயே தானே இருக்குது அந்த மீன். அந்த மாதிரி நாம் இந்த சமுதாயத்துக்குள்ளே தான் இருக்கோம். இங்கே எல்லா மனிதர்களின் எண்ணங்களும் அலைகளுக்கும் ஊடாகத்தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். அப்போது வரு. ஆனால் நாம் அதை வந்து எடுத்துக்கொள்ளாத பக்குவமும் வலிமையும் ஸ்ட்ரென்த்தும் பிரம்மச்சரியத்தில் இருக்கும்போது வந்துடும். அப்போது நீங்கள் பிரம்மச்சரிய நாட்கள் அதிகரிக்க மன உறுதி என்பது கனவினில் கூட வர ஆரம்பிச்சிடும். ஒழுக்கம் அப்படிங்கிறது 24 மணி நேரமும் விழிப்பு நிலையில் இருப்பதற்கான அது. அப்போ நீங்கள் கண்டுகொண்டு இருப்பது கனவாக கூட இருக்காது. நல்ல ஆழ்ந்து உறக்கம் போகையில் இறைநிலையோடு ஒன்றி இருப்பீங்க. உறக்கம் விட்டு வெளியில் வர சமயத்தில் வர்ற சில பதிவுகளின் வெளிப்பாடுகள் சரியாக இருந்தால் கண்டுக்க மாட்டேங்க. தவறு நெகட்டிவ்னு தெரிஞ்சால் டக்குன்னு கண்ணை விழிச்சிட்டு நீங்கள் தவத்தில் கோர ஆரம்பிச்சிருவீங்க. அதை ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டீர்கள், ஆச்சுங்களா? ஆகவே மன உறுதி, வில் பவர் அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தில் நாட்கள் அதிகரிக்க உறக்கத்திலும்
நமக்கு வந்து மனதின் மீதான ஆதிக்கம் தொடரும், இன்னும் வலிமையடையும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்கள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, பார்த்தா மட்டும் பத்தாது, அதை இன்னமும் 12 வருஷம் பிரம்மச்சரியத்தில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, 3 மாதத்துக்கு எப்படிங்கிறீங்க. ஆச்சா புரிஞ்சுக்குங்க, எப்பேற்பட்ட சமுதாயம் நம்ம காலத்தில், நம்ம பூமியில், ஒட்டுமொத்த உலகத்திலேயே நம்ம பாரத தேசத்தில் தான் பிரம்மச்சரியத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த கலாச்சாரம். ஆச்சுங்களா, ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக வாங்க, மன உறுதியோடு கடந்து வந்துட்டுருங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, சித்தர் பாடல்களை பார்த்துடலாம். அடுத்த பாடலுங்க, தழைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பு இன்றி எம் பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமி. அதாவதுங்க, இந்த பாடல் வாழ்க்கையின் நிலையாமையை எவ்வளோ அழகாக சொல்லுதுன்னா, ஒரு பூச்செடி மலர்ந்து வருது, அது குறிப்பிட்ட காலமானோன்னு விழுந்துருது. இதே மாதிரியே நம்ம பூமியில் மனித இனம் வந்து குறிப்பிட்ட காலம் வருது, இறந்துட்டே இருக்காங்க மனிதர்கள். ஆச்சுங்களா, வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையாமை. ஆனால் மனிதன் திரும்ப திரும்ப என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த வாழ்க்கை எதுவும் மிகவும் நிரந்தரமான விஷயம், நம்ம பல கோடி வருடம் வாழ போகிறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து, தன் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது உண்மையான தேவையோ, ஒரு சிறு ஒரு 5 நிமிஷம் ஆகாது நம்ம உயிர் போகிறக்கு, அவ்வளோதான் வாழ்க்கை. சரிங்களா, திடீர்னு எப்போ வேணாலும் நடக்கலாம், திகைப்புற்ற மரணங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. எத்தனை பேர் நடந்துட்டு இருக்கையில் விழுகிறாங்க, குச்சி மிட்டாய் சாப்பிடையில் இறக்குறாங்க, என்ன ஒரு இனிப்பு சாப்பிட்டா உயிர் போயிடுது. அது இப்போ சமீப காலத்தில் அபரிமிதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் உடம்புல எடுத்துகிட்டு இருக்கிறதுனால சும்மா நினச்சா மரணம் தான். அவ்வளவு சாதாரணமாக ஏடிஎம் மிஷினில் நின்றுட்டு இருக்கிறவர் இறக்குறாரு, பார்க்குறோம்ல கண்ணு முன்னால், அது நமக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும். அப்படி வரக்கு முன்னாடி இறைவனை உணர்ந்து அவனை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற அறிவு எத்தனை பேருக்கு இருக்குது இந்த பூமியில், நீங்கள் வீடியோ பார்க்குற உங்களை போல் சில பேருக்கு தான் இருக்குது. ஆகவே இதன் நிலையாமையை திரும்பவும் ஒரு முறை வரிவரியாக படிச்சுட்டு வரேன். அழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும். ஆச்சுங்களா, இந்த மாதிரி பூச்செடியில் இருக்கிற பூக்கள் உதிர்ந்துட்டே இருக்கிறது எல்லாமே பார்த்தா கூட பிழைப்பு இன்றி எம் பெருமான் அடி ஏத்தார். ஆச்சுங்களா, சும்மா பிழை பொழைக்கிற சம்பா இவ்வளோ சாப்பிட்டா பத்தாத ஒரு நாளைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதுக்கு எத்தனை ஓட்டம், எத்தனை ஓட்டம், நாய்படாத பாடு, நாயே பாடே வடுறதில்லை, சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுது. மனுஷன் சீரழிகிறான், ஆசையினால் ஓடி ஓடி, அது அடுத்த வீலுக்காகவே உழைக்கிறதுக்காகவே ஓடிட்டு இருக்கிறான். பிழைப்பு இன்றி எம் பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாங்க. மரணம் வரும்போது போயிடுவாங்க, தன்னை உணர மாட்டாங்க, பிறந்ததே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிரும் அப்படிங்கிறாரு. நான் திரும்பவும் படிக்கிறேன். அழைக்கின்ற செந்தளிர் தன் மலர் கொம்பில் இழைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பு இன்றி எம் பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரியத்தில் மிக மிக வலிமையோடு கடந்து வாங்க. மீண்டும் நாளைய தினம் 19வது நாளுக்கான வீடியோவில் சந்திக்கலாம்.